அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷ்ணபா அகாடமில இருந்து உங்க பிரியங்கா. இந்த ஆடியோ எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, மாநில அரசு. சோ மாநில அரசோட ஃபுல் பாயிண்ட்ஸையும் நான் அதுல சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ அதனால் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் கேட்குறது நல்லது. ஓகே, இப்போ நம்ம லெசனுக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மாநில அரசு அப்படின்றது வந்து ஆர்டிக்கல் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குதுன்றது சொல்லிடுறேன். அதாவது பகுதி ஆறு 182 இருந்து 237 வரைக்கும் இருக்குது. பகுதி ஆறுல இருந்து 152 இருந்து 237 வரைக்கும் இருக்கிற சட்டப்பிரிவு தான் மொத்த மாநில சீரான அமைப்பை பத்தியும் சொல்லுது, ஓகேங்களா? இதை வந்து ஒரு 3 வகையா பிரிச்சுக்கலாம். அதாவது நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை அப்படின்னு பிரிக்கலாம். நிர்வாகத்துல பாத்தீங்க அப்படின்னா 152 இருந்து 167 வரைக்கும் இருக்கிற ஆர்டிகல்ஸ் தான் இருக்கும். சட்டமன்றம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 168 இருந்து 213 வரைக்கும் இருக்கும், ஓகேங்களா? இதுவே நீதித்துறை அப்படின்ற பட்சத்துல 214 இருந்து 237 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் தான் நீதித்துறை. அப்ப 3 பிரிவா நம்ம பிரிச்சுக்கிறோம், ஓகேங்களா? இதுல ஒரு இப்போ வந்து நம்ம அதை கேன்சல் பண்ணிட்டோம். அதாவது ஜம்மு காஷ்மீரோடைய சிறப்பு அந்தஸ்துன்னு சொல்லி 370 அப்படின்ற ஒன்று கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை நம்ம 5 August 2019 கேன்சல் பண்ணிட்டோம், ஓகேங்களா? ஆனால் வந்து அது எப்போ ஏற்றுக்கப்பட்டுச்சு, அது எப்போ ஏற்றுக்கப்பட்டு எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது புக்கில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது 1957 November 17 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இது ஏற்கப்பட்ட டேட்டு. அதை ஏற்கப்பட்டு 1957 November 26 நடைமுறைன்னு கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், November 17 வந்து November 26 அதே மாதம் அதே வருஷம் November 26 நடைமுறைக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் அது சாத்தியமா? அவ்வளோ வேகமாகவா அரசியலமைப்பு செயல்பட்டுச்சு அப்படின்னா அது கிடையாது. ஸோ 1956 தான் சரியான விடை. அந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் புக்கில் கரெக்டாக இருக்கான்னு தெரியல, மேபி இருக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் புக்கில் கரெக்டாக இருந்ததுன்னா அதையும் கீழே எனக்கு மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். 1956 November 17 அன்னைக்கு ஏற்கப்பட்டதுன்றது தான் சரியான விடை. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. 1957 November 26 அன்னைக்கு நடைமுறைக்கு வந்தது. இது ஓகே, ஓகேங்களா? ஸோ அப்போ ஜம்மு காஷ்மீர் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறை பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ அது நீக்கப்பட்டுருச்சு. அதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் சொத்துலாம் வாங்க முடியாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்து இப்போ கிடையாது, ஓகேங்களா? இப்போ ஆளுநர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில நிர்வாகத்தோட அரசியலமைப்பு தலைவர்னு சொல்லுவாங்க. அங்க வந்து மத்திய நிர்வாகம் வந்து குடியரசுத் தலைவர் எப்படி டிட்டோங்க, அப்படியே வந்து குடியரசுத் தலைவர் அங்க பண்ற வேலையை இவர் மாநிலத்துக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய மேட்சஸ் ஆகும், ஓகேங்களா? நிறைய வந்து மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா சிமிலராகவே இருக்கும். அப்போ வந்து அதை வச்சு நீங்க கெஸ் பண்ணிடலாம், இதெல்லாம் ஆளுநர் தான் பண்ணுவாங்க அப்படின்னு, ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு மாநில ஆளுநர் கிட்ட மாநில ஆளுநருடைய நிர்வாக அதிகாரத்தை பத்தி சொல்றது, மாநில ஆளுநருடைய நிர்வாக அதிகாரத்தை பத்தி சொல்றது 154, ஓகேங்களா? இதுவே அந்த அதிகாரம் வந்து மாநில ஆளுநர் கிட்ட தான் இருக்கணும், அவங்க கிட்டதான் இருக்கணும். அதாவது ஜஸ்ட் அதிகாரத்தை பத்தி சொல்றது 154, அது அந்த ஆளுநர் கிட்டதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது 154-1, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது யார் வந்து ஆளுநரை நியமிப்பா? குடியரசுத் தலைவர் தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ குடியரசுத் தலைவர் தான் வந்து ஆளுநரை நியமனம் பண்ணுறாங்க. இவருடைய பதவிக்காலம் 5 வருஷம் எப்பவும் போல. அதே மாதிரி இவர் வந்து எத்தனை தடவை வேணும்னாலும் ஆளுநராக இருக்கலாம். இவருக்கு வரையறே கிடையாது. ஒரு தடவை நீங்கள் 5 வருஷம் இருந்துட்டீங்க, நீங்கள் அதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுன்னா சொல்ல மாட்டாங்க. எத்தனை தடவை வேணாலும் இருந்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் அதாவது ஆளுநராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அவருடைய சொந்த மாநிலத்திலேயே ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டாங்க. இது ரொம்ப அதாவது ஆளுநருக்கான தகுதிகளில் முக்கியமான, அதாவது இப்படி தான் இருக்கணும்னு வரையறை இருக்கு இல்லையா. ஸோ அதில் முக்கியமான வரையறைனா அது இதுதான். இப்போ வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்காங்க, அவங்க வந்து தெலுங்கானாவுக்கும் புதுச்சேரிக்கும் ஆளுநராக இருக்காங்க இல்லையா. அவங்க ஏன் வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ அதுதான் காரணம். எந்த மாநிலத்துல வந்து அவங்க ஆளுநரா இருக்காங்களோ அந்த மாநிலத்தை அவங்க சேர்ந்தவரா இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயம்னு இருக்கு, ஓகேங்களா? ஸோ வந்து ஓகே, இப்போ அதே எக்ஸாம்பிள் திருப்பி சொல்றேன். அதாவது தெலுங்கானா புதுச்சேரி, இப்போ ஒரு 1க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு அவங்க ஆளுநரா இருக்காங்க. அப்ப அந்த டைம்ல அவங்களுக்கு சம்பளம் யார் கொடுப்பா? இந்த மாநிலம்னா அந்த மாநிலம் சம்பளம் கொடுக்கும். இப்போ 2 மாநிலம் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த படிகள், ஊதியம், இது சம்மந்தப்பட்டதை வந்து அந்தந்த மாநிலங்களை பகிர்ந்து, அதாவது ஷேர் பண்ணி கொடுக்கணும்.
அப்படின்னு குடியரசுத் தலைவர் ஒரு ஆணை மூலமா சொல்லுவார். ஓகேங்களா? சோ அந்த ஆர்டிகல் என்னன்னு கேட்டீங்கன்னா 158 ஓகேங்களா, 158 அப்படின்றது ஆளுநர் ரெண்டு இதுக்கு ரெண்டு இல்ல மூணு அதுக்கு மேற்பட்ட அந்த மாதிரியான ஒரு ஆளுநரா அந்த மாதிரி மாநிலங்களுக்கு ஆளுநரா இருக்கிற பட்சத்துல அவங்களுடைய ஊதியம் படிகளை வந்து அந்தந்த மாநிலமே ஷேர் பண்ணி கொடுங்கப்பான்னு குடியரசு சொல்ற ஆணையோட ஆர்டிகல் வந்து 158 ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராயறதுக்காக ஒரு குழு போட்டாங்க, சர்க்காரிய குழு 83 ஓகேங்களா. சோ சர்க்காரிய குழு போட்டாங்க. ஓகே, இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, சர்க்காரிய குழு மத்திய மாநில அரசுகளோட உறவுகளுக்காக அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு புக்ல இருக்கும். இப்போ ஆளுநர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுதிகளை பத்தி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது அந்த ஆர்டிகல் என்னன்னு கேட்டீங்கன்னா 157, 158 ஓகேங்களா. 157, 158 இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்ன்றத சொல்லக்கூடியதா இருக்கு. ஓகே, இப்போ வந்து என்னென்ன தகுதியா இருக்கணும், ஆஸ் யூஷுவல் தான் எப்பவும் சகஜமா சொல்றது தான், இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 நிரம்பியவராக இருக்கணும், நாடாளுமன்ற உறுப்பினராகவோ சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அப்படி இருந்தாங்கன்னா அந்த பதவி இருக்கும்போது அது தானாக வந்து காலி ஆகிடும். அதே மாதிரி லாபம் தர தொழில் ஈடுபடக்கூடாதான், அப்போ நஷ்டம் தர தொழில ஈடுபடலாமா நீங்கள் கேட்கலாம், ஆனால் அப்படி கேட்கக்கூடாது, அவங்க சொல்கிறதா நீங்கள் கேட்டுக்கணும் சரிங்களா. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சரோட தலைமையின் கீழே ஒரு அமைச்சரவை இருக்கும் ஓகேங்களா, அது வந்து அந்த அந்த அமைச்சரவை வந்து ஒரு ஆலோசனையோ இல்லை வழிகாட்டுதலோ கொடுக்குது அப்படின்னா அதன் மூலயமா ஆளுநர் வந்து அவர் அதிகாரங்களை செயல்படுத்துவார் ஓகேங்களா. அவங்க ஆளுநருடைய அந்த ஆலோசனையை கேட்டு இவரோட அதிகாரங்களை அவர் செயல்படுத்துறாரு அப்படின்னா அதோட ஆர்டிக்கிள் 163. இந்த 163 பின்னாடி இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு அமைச்சரவை உருவாக்க வழிவகை செய்கிற ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க 163 ஓகேங்களா. இதுவே 163 அப்படின்னா முதலமைச்சர் தலைவராக கொண்ட ஒரு அமைச்சரவை இருக்கும், அது ஆளுநருக்கு தேவைப்படுறப்ப ஹெல்ப் பண்றதுக்காகவும் ஆலோசனை வழங்குறதுக்காகவும் தான் அப்படின்னு சொல்ற ஆர்டிகல் 163. கொஞ்சம் 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 தான் டிஃபரன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. இதுவே வந்து 164 பாத்தீங்கன்னா முதலமைச்சர் நியமனத்துக்கு போயிடும், அதே ஒரு அது அந்த 163, 164 அவ்வளவுதான் வித்தியாசம். அது முதலமைச்சர் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா. இப்போ வந்து நிர்வாக அதிகாரம், அதுக்கப்புறம் சட்டமன்ற அதிகாரம், நிதி அதிகாரம், சிறப்பு அதிகாரம், நீதி அதிகாரம்லாம் நிறைய அதிகாரங்கள் ஆளுநருக்கு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். இப்போ நிர்வாக அதிகாரம்னு வச்சுக்கோங்களேன், எந்த மாநில சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சி பெரும்பான்மையாக இருக்கோ அந்த கட்சியோட தலைவரை வந்து முதலமைச்சராக ஆளுநர் நியமனம் பண்ணிடுவார் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அரசு மாநிலத்தோட அரசு வழக்கறிஞரை நியமனம் பண்ணி அவரோட ஊதியத்தையும் இவரே வந்து நிர்ணயம் பண்ணுறாரு. இவர் விரும்புகிற வரைக்கும் அந்த வழக்கறிஞர் பதவியில் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவோட தலைவர் இருக்கார் இல்லையா, அவங்களையும் உறுப்பினர்களையும் இவர் வந்து நியமனம் பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு கண்டிஷன்னா அவர் பணி நீக்கம் பண்ண முடியாது, அரசு பணியாளர் தேர்வாணைய குழு தலைவர் உறுப்பினர்களை இவர் பணி நீக்கம் பண்ண முடியாது. யார் தான் பண்ண முடியும், குடியரசுத் தலைவர் தான் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா மாநில தலைமை தேர்தல் ஆணையரை வந்து நியமனம் பண்ணலாம், இவர் மாநில தலைமை தேர்தல் ஆணையர் தான் ஓகேங்களா. ஸோ அவரை வந்து நியமனம் பண்ணலாம், அப்படி பண்ணிட்டு அவரை வந்து நீக்கிறதும் இவர் பண்ணலாம் ஓகேங்களா. அப்படி வந்து அவங்கள நியமனம் பண்ணிட்டு அவங்கள வந்து அந்த பணியிலிருந்து நீக்கிறதையும் அவங்க பண்ணலாம். ஆனால் என்ன முறைப்படி பண்ணணும் அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதிபதிக்குன்னு பதவி நீக்கத்துக்கு ஒரு முறை வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த முறையை ஃபாலோ பண்ணி இவங்களை பதவி நீக்கம் பண்ணலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மாநில பல்கலைக்கழகங்களுடைய வேந்தரா ஆளுநர் இருப்பார், அவர் வந்து துணை வேந்தர்களை நியமனம் பண்ணுவார். இது பாயிண்ட் ஆக்சுவலி வந்து இப்போ குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ல நினைக்கிறேன் ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின் ஆக்சுவலி என்ன அப்படின்னா அதில் வந்து ஒரு கூட்டு மாதிரி வச்சிருந்தாங்க, அதாவது ஆளுநர் வந்து வேந்தர்களை நியமிப்பார், ஒரே ஒரு வார்த்தை அந்த துணைன்றதை மட்டும் தூக்கிட்டாங்க, ஆளுநர் வேந்தர்களை நியமிப்பார், பல்கலைக்கழக வேந்தர்களை நியமிப்பார்னு கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் அந்த வார்த்தையை கவனிக்காம அதை சரின்னு போட்டுட்டு வந்தாங்க ஓகேங்களா. ஆனால் ஆளுநர் தான் அந்த வேந்தரே ஓகேங்களா, அந்த குழந்தையே அவர் தான்ற மாதிரி அந்த வேந்தரே வந்து யார் தான், ஆளுநர் தான், அவர் துணை வேந்தர்களை மட்டும்தான் நியமிப்பார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஒரே ஒரு லைன் ஒரே ஒரு வார்த்தையில ஜஸ்ட் நம்ம படிக்கிற அவசரத்துல அந்த நிறைய பேர் அந்த தப்பு பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு மார்க் முடிஞ்சுச்சா, அப்ப அந்த சின்ன சின்ன வார்த்தைகள்ல கவனம் செலுத்தணும் ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஐயோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கான்னு தெரியல, என் நாய் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம், இப்போ வந்து ஒரு குடியரசுத் தலைவர் வந்து அவசர நிலை பிரகடனம் செய்கிறாரு அப்படின்னா
அவரோட பேர்ல இவரே மாநிலத்து டைரக்டா, அதாவது நம்ம மாநில நெருக்கடி வரும் இல்லையா 356, சோ அதன் பேர்ல வந்து இவரே என்ன பண்ணலாம், மாநிலத்துல நேரடியா ஆட்சி பண்ணலாம். இதுவும் அவருக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் நிர்வாகம். ஓகே, அடுத்து சட்டமன்றம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்ப மாநில சட்டமன்றத்துல இவர் ஒரு பகுதி தான், ஆனா இவர் வந்து மாநில சட்டமன்றத்தோட உறுப்பினர் கிடையாது, டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இதுவே வந்து இவர் சட்டமன்றத்தை கூட்டலாம், ஒத்தி வைக்கலாம், கலைக்கலாம், இது எல்லாத்துக்குமே அவருக்கு உரிமை இருக்கு. யாருக்கு? ஆளுநருக்கு. பொது தேர்தல் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் நியமனம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சட்டமன்றத்துல ஃபர்ஸ்ட் கூட்டம் நியமனம் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு கூட்டம் நடக்கும் இல்லையா, அதுல இவர் இவருடைய உரையை பேசலாம். ஓகேங்களா, ஓகே. அதுக்கப்புறம் ஏதாச்சும் நிலுவையில மசோதா இருந்துச்சுன்னா அதை சட்டமன்ற அவைகளுக்கு இவர் தெரிவிக்கலாம். இதை பாருங்க, இது ஏதோ நிலுவை நிலுவையில நிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து சபாநாயகர் துணை சபாநாயகர்லாம் காலியா இருந்தாங்க, அந்த பிளேஸ்ல காலியா இருந்துச்சுன்னா யாராவது தலைமை நடத்துங்கப்பான்னு அவர் உறுப்பினரை செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். ஆங்கிலோ இந்தியன் ஒருத்தரை வந்து மாநில சட்டமன்றத்துக்கு நியமனம் பண்ணலாம், ஒரே ஒரு ஆளை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கலை, இலக்கியம், அறிவியல், கூட்டுறவு இயக்கம், இது மட்டும் வித்தியாசமா இருக்கும், கூட்டுறவு இயக்கம், சமூக சேவை, இது எல்லாத்துலயும் சிறந்து விளங்குற சிறந்து விளங்குறவங்களை தேர்ந்தெடுத்து சட்ட மேலவைக்கு, நல்லா கேளுங்க, சட்ட மேலவைக்கு ஆறுல ஒரு பங்கு வந்து இவங்க நியமனம் பண்ணலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இப்ப வந்து மாநில சட்டமன்றத்தால ஒரு மசோதா கொண்டு வராங்கன்னா அது ஆளுநர் சைன் போட்டாதான் சட்டமாகும். ஓகேங்களா, ஆளுநர் சைன் போட்டாதான் சட்டமாகும். இப்போ ஒரு இதுவே வந்து சட்டமன்றத்தால ஒரு மசோதா ஒப்புதலுக்கு அனுப்புறாங்க, ஓகே நீங்க வந்து சைன் பண்ணுங்க அப்படின்னு, அப்படி அனுப்பும் போது இவர் வந்து சைன் போடலாம், இல்ல நிறுத்தி பெண்டிங்ல போடலாம், இல்லைன்னா திருப்பி இது பாருங்க இதுல கரெக்ஷன்ஸ் இருக்குன்னு அவர் மறுபரிசீலனையும் பண்ணலாம். இந்த மாதிரியான உரிமையும் அவருக்கு இருக்கு. வேற என்ன சொல்லலாம், அதாவது இப்ப வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சட்டமன்றம் மாநில சட்டமன்றம் நடக்கல, அப்படி நடக்காத பட்சத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இவர் என்ன பண்ணலாம், அவசர சட்டம் பிறப்பிக்கலாம். அது வந்து 213 அவசர சட்டம் இவர் வந்து போடுறது. அது என்ன ஆகும்னா மாநில சட்டமன்றம் வந்து அங்கீகரிக்கணும், எப்போனா ஒரு 6 மாசம் டைமுக்குள்ள அங்கீகரிக்கணும். ஓகேங்களா, அப்போதான் அது வந்து என்ன ஆகும், நிலைச்சிருக்கும், இல்லைனா வந்து அது வந்து அவசர சட்டம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிடலாம். இதுவே அவசர சட்டம் அவரே கூட ரிட்டர்ன் வாங்கிக்கலாம், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் ஓகே. நிதி அதிகாரம்னு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப வந்து என்ன பண்ணலாம்னா ஆண்டு நிதிநிலை அறிக்கையை வந்து இவருக்கு, அதாவது இவர் போய் சட்டமன்றத்தில் அறிமுகம் பண்ண மாட்டாரு, அறிமுகம் பண்றதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவார், அதாவது இவர் தான் காரணமா இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு அப்புறம் தான் அது போய் அறிமுகப்படுத்தப்படும். அதே மாதிரி வரவு செலவு திட்டத்தை வந்து தயார் பண்ணி அந்த தயார் பண்ணி ரெடி பண்ற விஷயத்த வந்து ஆளுநர் பண்ணலாம், அதை வந்து வரவு செலவு திட்டத்தை தயார் பண்ற விஷயத்த இவர் பண்ணலாம். துணையா ஏதாச்சும் ஒரு அடிஷ்னலா துணையா ஒரு வரவு செலவு திட்டம் வேணும்னா அதையும் இவர் வந்து கொண்டு வரலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஆளுநரோட முன்னனுமதி வாங்கி தான் பண மசோதாவே அறிமுகப்படுத்தலாம். ஓகேங்களா, அப்ப ஆளுநர்கிட்ட பெர்மிஷன் வாங்கினாதான் என்ன பண்ண முடியும், பண மசோதாவே கொண்டு வர முடியும் சட்டமன்றத்துல, அறிமுகப்படுத்தவே முடியும். இவர் பெர்மிஷன் கொடுக்கலாம், அறிமுகப்படுத்தவே முடியாது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவரோட பரிந்துரை இல்லாம ஒரு நிதியை வந்து ஒதுக்கீடு பண்ண முடியாது. இவர் பரிந்துரைச்சாதான் இதுக்கு இதுன்னு ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்கல்ல, அது இவர் தான் வந்து பெர்மிஷனே கொடுக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி ஒரு எதிர்பாராத ஒரு செலவினம் வந்துருச்சு, திடீர்னு ஒரு பெரிய இந்த கொரோனா பீரியட் அது இதுன்னு இதை எதிர்பாராத ஒரு செலவினம் பெருசா செலவு பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல அவசர நிதினு ஒன்று நிதி இருக்கும், அந்த நிதியில இவர் தான் ஒதுக்கீடு செய்ய முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து நிதி ஆணையம்னு ஒரு ஆணையம், அதாவது என்னன்னா பஞ்சாயத்து நகராட்சி இதோடைய நிதிநிலை எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இவர் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நிதி ஆணையம்னு ஒன்று அமைக்கலாம். ஓகேங்களா, முடிஞ்சுதான், இதெல்லாம் நிதி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து நீதினு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாநில அரசோட தலைமை வழக்கறிஞரை இவர் நியமனம் பண்ணலாம், மாநில அரசோட தலைமை ஏற்கனவே வந்து நம்ம சொன்னோம். இப்போ அதே மாதிரி கீழ் நீதிமன்ற நீதிபதியையும் அவங்க நியமனம் பண்ணலாம், ஆனா என்ன பண்ண முடியாது, உயர் நீதிமன்ற நீதிபதிகளை அவர் பண்ண முடியாது. யார் தான் பண்ண முடியும், குடியரசுத் தலைவர் தான் பண்ண முடியும். வேணா உயர் நீதிமன்றத்தோட ஆலோசனையின் பேர்ல அவங்க மாவட்ட நீதிபதிகளை வந்து நியமனம் பண்ணலாம், அதை வேணா ஆளுநர் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா குற்றவாளிகளுக்கு வந்து இப்ப தண்டனை குறைக்கிறது எப்படி குடியரசுத் தலைவருக்கு இருக்கும், 72 ஆர்டிகள் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இவர் அந்த குற்றவாளிகளை மன்னிக்கலாம், குற்றவாளிகள் தண்டனை குறைக்கலாம், இல்ல நிறுத்தி வைக்கலாம், இந்த மாதிரியான விஷயத்த பண்ணலாம். 161 ஆர்டிகள் சொல்லும். ஓகேங்களா, இந்த மாதிரி இவருக்கும் அந்த உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்று விருப்புரிமை அதிகாரம்னு இருக்கும், அதாவது ஏதாச்சும் ஒன்று பெரும்பான்மை நிரூபிக்கலாம்னா இவரே கூப்பிட்டு கட்சியை வந்து தலைவரை வந்து ஆட்சி அமைக்க சொல்லலாம். அதே மாதிரி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி பெரும்பான்மை நிரூபிக்க முடியாமல் போனால் அமைச்சரவையே வந்து ஆளுநர் கலைச்சு விடலாம்.
இந்த மாதிரிலாம் சட்டமன்றத்தை கலைக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் அவருக்கு வந்து ஒரு அதிகாரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதெல்லாம் விருப்புரிமை, அவரோட விருப்பப்பட்டு பண்ணுற விஷயங்கள். அவசர கால அதிகாரங்கள்லாம் என்ன, அதுதான் ஏற்கனவே சொன்னோம், 356, அதாவது மாநில அரசை வந்து கிளச்சி விடுங்கன்னு சொல்லி குடியரசுத் தலைவர்கிட்ட பரிந்துரை பண்றது. ஏதோ ஒரு அரசியலமைப்பு விதிப்படி மாறி வந்து இது நடந்துட்டு இருக்குங்க, இதை நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு இவர் ரெக்கமெண்ட் பண்ணி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், ஆளுநர் மூலமா அந்த ஆட்சியை வந்து இங்க நிறுவிப்பார் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்னொன்று ஒரு ஸ்பெஷலான சிறப்புரிமை என்னன்னா 361, இது வந்து குடியரசுத் தலைவர் நடத்தும் போதும் நான் சொன்னேன், ஆளுநருக்கும் இதே சேமான அப்படியே மாறாம இதே ஆர்டிக்கிள் தான் வரும் அப்படின்னு. அதாவது இவரோட பணிகள் அதிகாரத்தை செயல்படுத்துறதுல இவர் எந்த நீதிமன்றத்துக்கும் பதில் சொல்லணும் அவசியமே இல்லை. சூப்பரான அதிகாரம் 361, இது வந்து ரெண்டு பேருக்கும் சேமான ஆர்டிக்கல், குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் சேமான ஆர்டிக்கல் ஓகேங்களா. இப்போ ஆளுநரோட பதவி காலத்துல அவர் மீது என்ன பண்ண முடியாதுன்னா கிரிமினல் கேஸ், குற்றவியல் நடவடிக்கை எடுக்க முடியாது. அதே மாதிரி அவருக்கு எதிராக உரிமையல் வழக்குகளும் தொடர முடியாது. அப்ப என்னதான் பண்ண முடியாது, கேஸே அவர் மேல போட முடியாது, உரிமையல் வழக்கும் போட முடியாது, குற்றவியல் வழக்கும் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவர் பதவியில் இருக்கும்போது அவர் மேல எந்த குற்றச்சாட்டோ அரெஸ்ட் பண்றதோ எதுவுமே அவர் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அது. ஸோ அடுத்துதான் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள். ஸோ முதலமைச்சர்கள் தான் உண்மையான நிர்வாகின்னு சொல்லுவாங்க, ஆனா பெயரளவு நிர்வாகி யாரு, ஆளுநர். பெயரளவு நாவே இங்க ஆளுநர், அங்க குடியரசுத் தலைவர் தான். உண்மையானனா அங்க பிரதமர், இங்க முதலமைச்சர் ஓகேங்களா. ஸோ ஆளுநர் தான் மாநில அரசுடைய தலைவராக இருக்காங்க. அரசின் தலைவர்னா அது ஆளுநர், அரசாங்கத்தின் தலைவர்னா முதலமைச்சர் ஓகேங்களா. அது வந்து மத்தியத்துக்கும் பொருந்தும் அதே மாதிரிதான். ஸோ வந்து ஆளுநரை வந்து முதலமைச்சர் தான் ஆளுநர் நியமனம் பண்ணுவாங்க. எங்க எந்த கட்சி பெரும்பான்மை பெறுதோ அந்த கட்சியை வந்து என்ன பண்ணுவாங்க, முதலமைச்சராக வந்து ஆக்குவாங்க ஓகேங்களா. அந்த கட்சியோட தலைவரை முதலமைச்சராக ஆக்கிடுவாங்க. இது நல்லா நமக்கு எப்பவுமே தெரிஞ்ச ப்ராசஸ் தான். முதலமைச்சருக்கு வந்து எத்தனை பதவி காலம், எத்தனை வருஷம், 5 வருஷம் ஓகேங்களா. முதலமைச்சருக்கு 5 வருஷம் ஃபர்ஸ்ட் தான் அதை நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றுலாம் சொல்லியிருப்பாங்க, இது இப்போ 5 வருஷம்ன்றதை சொல்லிட்டாங்க ஓகேங்களா. ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சருடைய அதிகாரம் பணி அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது அமைச்சரவை தொடர்பாகவும் இருக்கும், ஆளுநர் தொடர்பாகவும் இருக்கும், சட்டமன்ற தொடர்பாகவும் இருக்கும் ஓகேங்களா. இப்போ முதலமைச்சருடைய முதலமைச்சர் பரிந்துரை பண்ணுவாங்க, ஆளுநர் வந்து அமைச்சர்கள் நியமனம் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதே மாதிரி துறைகளை ஒதுக்கீடு பண்ணுறதும் அதே மாதிரி ப்ராசஸ் தான். இதுவே வந்து ஒரு அமைச்சரோட கருத்து வேறுபாடு டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் ராஜினாமா பண்ணும்படி சொல்லணும் ஓகேங்களா. ராஜினாமா பண்ணிருங்க, இது பிரச்சனையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா பதவி நீக்கம் பண்ணுறதுக்கு ஆளுநருக்கு பரிந்துரை பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணலாம். அமைச்சரவை கூட்டத்தை தலைமையத்தின வந்து முடிவுகள்லாம் எடுக்கலாம். அதே மாதிரி வந்து என்ன சொல்றது, மாநில அரசு வழக்கறிஞர், மாநில தேர்தல் ஆணையர், அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட தலைவர் உறுப்பினர், திட்டக்குழு தலைவர், ஒரு மாநில திட்டக்குழு தலைவர் உறுப்பினர், மாநில நிதிக்குழு தலைவர் உறுப்பினர். ஸோ இவங்க எல்லாரையும் வந்து ஆளுநருக்கு பரிந்துரை பண்ணி ஆலோசனை கொடுக்கலாம். நீங்க இவங்களெல்லாம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்கலாம். யாருக்கு, ஆளுநருக்கு. இவர் வந்து செலக்ட் பண்ண முடியாது, ஆலோசனை தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இடையில ஒரு செய்தி தொடர்பா இருக்கிறது யாருன்னா முதலமைச்சர் அவர்கள் தான் ஓகேங்களா. ஆளுநருக்கும் அமைச்சரவைக்கும் இடையில ஒரு செய்தி தொடர்பா இருக்கிறது யாருன்னா கிட்டத்தட்ட ஒரு பாலம் மாதிரி ஓகேங்களா, முதலமைச்சர் அவர்கள். இதுவே வந்து ஒரு சட்டமன்றத்தை கூட்டத்தை ஆரம்பிக்க ஒத்தி வைக்க ஆளுநருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஆலோசனை கொடுக்குற விஷயம். இந்த மாதிரி தான் அவங்க வந்து பண்ணலாமே தவிர இவங்கெல்லாம் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு மாநில சட்டமன்றத்துக்கு தான் இந்த அமைச்சரவை மொத்தமாக பொறுப்பாக இருக்கும், மாநில சட்டமன்றத்துக்கு தான் அமைச்சரவை பொறுப்பாக இருக்கும் அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத ஒருத்தரை அமைச்சராக செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 6 மாச காலத்துக்குள்ளே சட்டமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றுக்கணும் ஓகேங்களா. அப்போ சட்டமன்ற உறுப்பினராக அவரை நிரூபிக்கணும்னா ஒரு 6 மாச கால டைம், எப்படி மத்தியத்துக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து சட்டமன்றத்தில் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நிறைவேற்றிட்டான் மாநில அமைச்சரவையே வந்து காலி பண்ணிடணும். நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்கன்னா மொத்த அமைச்சரவையும் காலி ஆயிரும், இது ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்னேன் முதலமைச்சர் வரும்போது பார்க்கலாம் அப்படின்னு, அதாவது இந்த 164 ஆளுநர் வந்து முதலமைச்சரை நியமிக்கிறது ஓகேங்களா. அதே மாதிரி ஆளுநர் விரும்புகிற வரைக்கும் முதலமைச்சர் பதவியில் தொடரலான்னு ஒரு வார்த்தை மட்டும் கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று என்ன சொல்லலாம்னா முதலமைச்சர் உட்பட, அவரும் அமைச்சர் தானே, அப்போ முதலமைச்சர் உட்பட மற்ற அமைச்சர்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும்னா மொத்த உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல அந்த மொத்த உறுப்பினரில் 15% தாண்டக்கூடாது அப்படின்றது ஒரு சட்டப்பிரிவு சொல்லுது. அது 164 1A
ஓகேங்களா. 164 ஒன்றது முதலமைச்சர் நியமனம். இதுவே ஒன்றுல ஏன்றது என்னன்னா, இப்போ மொத்தமாக இப்போ 234 தொகுதி இருக்குது அப்படின்னா, அதில் வந்து 15% தான் அமைச்சர் இருக்கணும், மற்றவங்களாம் உறுப்பினராக தான் இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே விஷயம். இதுதான் வந்து 164(1)(a) சொல்லுது. ஓகேங்களா. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, மாநில சட்டமன்றம் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த மாநில சட்டமன்றத்தில் வந்து இவ்வளோதான் வந்து எண்ணிக்கையில் வந்து உறுப்பினர்கள் இருக்கணும்னா, அந்த உறுப்பினர்கள் அவ்வளோதான் இருக்க முடியும். இப்போ அந்த உறுப்பினர்கள்லையே ஒரு இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 234 தொகுதியில் 15%னா கிட்டத்தட்ட 36 பேர்கிட்ட என்ன பண்ணலாம், அமைச்சராக இருக்கலாம். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அமைச்சரவை என்னெல்லாம் வேலை பண்ணும் அப்படின்னா, நிறையா வந்து ஆலோசனை சொல்கிறதாகவும் முடிவெடுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது அது சாதாரண மசோதாவா நிதி மசோதாவான்னு தீர்மானிக்கிறது வந்து இங்கே, அதாவது மாநிலத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா. அது அமைச்சரவையாக தான் இருக்குமா ஓகேங்களா. அதே மாதிரி வர ஆண்டு வரவு செலவு திட்டத்தை வந்து அமைச்சரவை தான் இறுதி செய்து, அதாவது ஃபைனல் பண்ணுறது அதுதான். அதே மாதிரி நிதி கொள்கையை கட்டுப்படுத்தி ஒரு வரி கொள்கையெல்லாம் முடிவு பண்ணுறதெல்லாம் இதுதான். ரொம்ப முக்கியமான விஷயங்களில் வந்து ஒரு முடிவு எடுத்து கொடுக்கறதுனா இது அமைச்சரவை தான் பண்ணிட்டுருக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி பெரும்பாலும் வந்து நிறைய மாநிலம் ஓரவையை கொண்ட சட்டமன்றமாக தான் இருக்கும், ஆனால் சில மாநிலங்கள் தான் ஈரவையை கொண்டதாக இருக்கும். எடுத்துக்காட்டு சொன்னோன்னா, பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, இப்போ ஜம்மு கிடையாது ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். எப்பவுமே மேலவை வந்து ஆசிரியர்கள், பட்டதாரி, உள்ளாட்சி உறுப்பினர்கள், இந்த பிரதிநிதிகள்லாம் கொண்டு இருக்கும், அதுக்கு ஒரு வரையறை இருக்கும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் வந்து இருக்கணும், ஆள் இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான், மாநில சட்டமன்றம் வந்து மாநில அதிகாரத்தோட உண்மையான அதிகார மையம் ஓகேங்களா. மாநில அதிகாரத்தோட உண்மையான அதிகார மையம்னா அது மாநில சட்டமன்றம் தான். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து சட்டமன்ற உறுப்பினரோட எண்ணிக்கை அதிகபட்சமாக எவ்வளோ இருக்கலாம். இப்போ நம்ம வந்து இங்கே 234 சொல்கிறோம், ஆனால் அதிகபட்சமாக எவ்வளோ இருக்கலாம்னா 500 மிகாமல் இருக்கணும். 500 தாண்டி போகக்கூடாது. குறைந்தபட்சம் 60 கம்மியாக இருக்கக்கூடாது. 60 கம்மியாக இருக்கக்கூடாது, 500 அதிகமாக இருக்கக்கூடாது. இதுதான் வந்து ஒரு அளவு. இப்போ அதே மாதிரி சட்டமன்றத்தோட பதவிக்காலமும் 5 தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே கூட என்ன பண்ணலாம், கிளைக்கப்படலாம். அது வந்து அந்த ஆட்சியை பொறுத்து. இப்போது சட்ட மேலவை உறுப்பினர்களோட எண்ணிக்கை, சட்ட மேலவை உறுப்பினர்களோட எண்ணிக்கைன்னு ஒரு அளவு இருக்கும்ல, அது எப்படி இருக்கணும்னா, அந்த மாநிலத்தோட சட்டமன்ற கீழவை இருக்கும் இல்லையா, அந்த கீழவையில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் 1/3 மிகாமல். அதாவது மேலவையோட உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கீழவை இருக்குல்லப்பா, அந்த அதில் 1/3 மிகாமல் தான் மேலவை உறுப்பினரோட எண்ணிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஓகே டன். ஸோ வந்து இப்போ சட்ட மேலவை உறுப்பினர் வந்து அவங்க மாநில சட்டமன்றத்தால் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஊதியம் இது எல்லாமே வாங்கிக்குவாங்க. சட்ட மேலவை உறுப்பினர்கள் வந்து மாநில சட்டமன்றத்தால் தான் ஊதியம் பெறுறாங்க ஓகேங்களா. இது ஒரு சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, அமைச்சரவை அதாவது கேபினெட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அமைச்சரவையோட உட்கரு. கேபினெட் அப்படின்றது தான் அமைச்சரவையோட உட்கரு அப்படின்னு சொல்கிறாங்க. மாநில ஏற்கனவே சொல்லிட்டோம், மாநில அரசுடைய உண்மையான அதிகார மையம்னா அது என்னதான், மாநில அரசோட உண்மை அதிகார மையம்னா அந்த மாநில சட்டமன்றம் தான் ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சபாநாயகருக்கு வர்றோம் ஓகேங்களா. சபாநாயகர் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களிடையே சபாநாயகர், துணை சபாநாயகரை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ சபாநாயகர் வந்து ஒரு ராஜினாமா பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சட்டமன்ற உறுப்பினராக கூட அவரால் தொடர முடியாது ஓகேங்களா. இதுதான் வந்து சபாநாயகர் வந்து சபாநாயகருடைய ஒரு பதவி விலகுது அப்படின்னா, அவர் மொத்தமாக அதுலேருந்தே வெளியே போயிடணும், சட்டமன்ற உறுப்பினராக கூட தொடர முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து சபாநாயகரை பதவி நீங்கள் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 14 முன்னாடி அவர்கிட்ட சொல்லிடணும், உங்களை நாங்கள் வந்து இப்படி பண்ணி தூக்க போகிறோம் அப்படின்னு 14 சொல்லிடணும். அப்போ தான் அவர் அதுக்கான நடவடிக்கைலாம் சட்டுப்போட்டுன்னு பார்ப்பார் சரிங்களா. ஸோ ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து சட்டமன்ற மேலவை சொன்னோம் இல்லையா, அந்த சட்டமன்ற மேலவை வந்து ஒரு நிரந்தரவை, அதை வந்து கலைக்க முடியாது ஓகேங்களா. சட்டமன்ற மேலவைன்றது ஒரு நிரந்தரவை. ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், அதாவது சட்டமன்ற மேல மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து அந்த மாநில சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களில் 1/3 மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி 1/3 மிகாமையும் இருக்கணும்,
குறைந்தபட்ச எண்ணிக்கை 40க்கும் குறையாம இருக்கணும். இது ரெண்டையுமே சொன்னது ஒரு சட்டம், ஒரு விதி இருக்கு. அது 171 171 அப்படின்றது சட்ட மேலவையில மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 1/3, அதாவது சட்டப்பேரவை உறுப்பினர்கள்ல 1/3 மிகாம இருக்கணும். குறைந்தபட்ச எண்ணிக்கை 40 குறையாம இருக்கணும். இது சொன்னது என்ன? 171 ஓகேங்களா. இப்ப சட்ட மேலவைக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? விதான் பரிஷத் ஓகேங்களா. சட்டமேலவைக்கு இன்னொரு பேர் என்ன? விதான் பரிஷத். அதாவது இது வந்து மாநில சட்டமன்றங்கள்ல ஒரு அங்கமா செயல்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே. இதோட பதவி காலம் என்ன? சட்டமேலவையோட பதவி காலம் 6 வருஷம் ஓகேங்களா. இப்போ 1986 நம்ம தமிழ்நாட்டில் சட்ட மேலவை இருந்துச்சு, அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா நீக்கிட்டாங்க. இப்போ 1986 இது வந்து எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா நவம்பர் 1 அன்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சு. 1986 நவம்பர் 1 அன்னைக்கு இந்த சட்ட மேலவையை நம்ம தூக்கிட்டோம் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த சட்ட மேலவை இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் 1/3 உறுப்பினர்கள் ஓய்வு பெற்றுட்டே இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ சட்ட மேலவை ஆகிறதுக்கு என்ன ஒரு தகுதி வேணும்னா 30 வயசு நிரம்பி இருக்கணும், தெளிவான மனநிலை இருக்கணும், அதே மாதிரி வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாதவர இருக்க முடியாது, தகுதியெலாம் அல்ட்டியாக வச்சுருக்காங்க இல்லையா. அதே மாதிரி எந்த மாநிலத்தில், இந்த ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், எந்த மாநிலத்தில் அவர் போட்டிடுறாரோ அந்த மாநில வாக்காளர் பட்டியலில் அவரோட பேர் இருக்கணும், அந்த மாநிலத்துடைய வாக்காளர் பட்டியலில் அவரோட பேர் இருக்கணும். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இப்போது சட்ட மேலவைக்கான தேர்தல் நடக்குது. அப்போ யார் யாரை எப்படி எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா 1/1 உறுப்பினர் உள்ளாட்சி அமைப்புகள்லேருந்து எடுப்பாங்க, 12/1 உறுப்பினர்கள் பட்டதாரிகளாக இருப்பாங்க, அதே மாதிரி 12/1 உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது சாரி இதெல்லாம் வந்து உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா. 1/1 உறுப்பினர்கள் வந்து சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள், அதாவது சட்டமன்ற பேரவை இருக்கு இல்லையா, அந்த உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுவே 6/1 அப்படின்ற பட்சத்தில் நமக்கு தெரியும், ஏற்கனவே சொன்னோம், கலை, இலக்கியம், அறிவியல், கூட்டுறவு, சமூக சேவை, இதன் மூலமாக சிறப்பாக இருக்கிறவங்கள ஆள் நியமனம் பண்ணுவார் ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கிறவங்க தான் சட்ட மேலவைக்கு வந்து அவங்க இவங்கெல்லாம் தான் தேர்ந்தெடுப்பாங்க, உள்ளாட்சி அமைப்பிலிருந்து, அதே மாதிரி பட்டதாரிகள் தான், பட்டதாரிகள், பட்டதாரி ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் தான் தேர்ந்தெடுப்பாங்க ஓகேங்களா. இப்போ வந்து அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா சட்ட மேலவையை உருவாக்கணும் இல்லைனா நீக்கணும் ஓகேங்களா. சட்ட மேலவையை உருவாக்கணும் இல்லை நீக்கணும், அது என்ன ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 169. இதோடய அமைச்சுக்கலாம் ஒரு ஒரு சட்ட மேலவையை நீக்கிடுறோம், ஒரு சட்ட மேலவை அரும்போது, நீக்கிறதுனா அறுந்து போயிரும்ல, அப்போ அரும்போதுன்றதை ஞாபகத்துக்கோங்க. அப்போ 169 169ன்றதை ஞாபகத்துக்கு வந்துடும் ஓகேங்களா. அப்போ ஒரு சட்ட மேலவை அரும்போது என்ன ஆர்டிகல் தேவைப்படுது? 169ன்றது தேவைப்படுது. அது உருவாக்கணும்னாலும் அதே ஆர்டிகல் தான் ஓகேங்களா. இப்போ சட்டமன்றத்தில் மொத்த உறுப்பினரோட பங்கு 1/2 உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க? ஓட்டு போடுவாங்க ஓகேங்களா. ஓட்டு போட்டு சட்ட மேலவையை உருவாக்குவாங்க இல்லை நீக்குவாங்க, எதை வேணாலும் வந்து நடக்கலாம் ஓகேங்களா. ஆனால் இதை பண்ணுறது யார் தான்? இதை வந்து நாடாளுமன்றம் வந்து என்ன பண்ணும்? ஒரு சட்டத்தின் மூலமாக உருவாக்கும் இல்லைனா நீக்கும் ஓகேங்களா. அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நிதிக்கு வந்தாங்கன்னா பண மசோதா இருக்கு இல்லையா, அந்த பண மசோதா என்ன பண்ணும் அப்படின்னா கீழவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும், அதை கீழவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும், சட்டமன்ற கீழவையில் அனுமதி இல்லாமல் புதுசாக ஒரு வரி கூட விதிக்க முடியாது ஓகேங்களா. அப்போ கீழவைன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான இருக்குது. இதுக்கப்புறம் வந்து அமைச்சரவை வந்து சட்டமன்றத்துக்கு பொறுப்பு, இது ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் ஓகேங்களா. அதே மாதிரி அமைச்சரவைக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வந்தால் என்ன பண்ணிடணும்? அதை நிறைவேற்றினாங்கன்னா அமைச்சர்களும் பதவி நீக்கம் செய்யப்பட்டுருவாங்க அப்படின்றதும் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ உயர்நீதிமன்றம்னு வச்சுக்கோங்களேன், 1862 உயர்நீதிமன்றங்கள் வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். எப்போனா 1862 கொல்கத்தா, பம்பாய், சென்னை இந்த மாதிரி இருக்கிற இடங்களில் ஓகேங்களா. இப்போது ஓகே அந்த டைமில் ஓகே, இதுவே வந்து ஒரு மாநில அளவில், அதாவது 1950 அப்புறமா தோற்றுவிக்கப்பட்ட உயர்நீதிமன்றங்கள் தான் மற்ற மாநிலங்களுக்கும் இல்லை வந்து மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கும் சேர்த்து வந்து ஒரே இதாக இருக்கும் இல்லையா, ரெண்டு மாநிலங்களுக்கு சேர்ந்து இல்லை யூனியன் பிரதேசத்துக்கு சேர்ந்து அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் 1950 மேலே தான் வந்துச்சு ஓகேங்களா.
கரெக்டாக எப்போன்னு சொல்லணும்னா 1956 ஏழாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் ரெண்டில் அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்குன்னு தனியாக ஒரு உயர்நீதிமன்றம் நிறுவலாம் அப்படின்னு வந்து நாடாளுமன்றம் அங்கீகாரம் கொடுக்குது. 56 ஏழாவது சட்ட திருத்தம், ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது 1862 என்ன சொன்னோம், சென்னை பம்பை கல்கத்தாலலாம் வந்து உயர்நீதிமன்றம் தோற்று வச்சான்னு சொன்னோம் இல்லையா, அது எதன் மூலயமா அப்படின்னா விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலமாக தான் இது தோற்றுவிக்கப்பட்டுச்சு. அந்த டேட் என்னன்னா 62 சொன்னமா, 862, அந்த 62 திருப்பி போட்டால் 26, 62 திருப்பி போட்டால் 26, இங்கேயும் 6 இருக்கு அங்கேயும் 6 இருக்கு, அப்போ 6வது மாதம் ஜூன் மாதம், இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 62 June 26 அன்னைக்கு தான் விக்டோரியா மகாராணி காப்புரிமை கடிதத்தின் மூலமா என்ன பண்ணுறாங்க, உயர்நீதிமன்றங்கள் வந்து தோற்றுவிக்கப்படுது. புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ சென்னை உயர்நீதிமன்ற வளாகம் இருக்கு இல்லையா, அதுதான் உலகிலேயே லண்டனுக்கு அடுத்த 2வது மிகப்பெரிய நீதித்துறை வளாகம்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெருமையான விஷயம், ஓகேங்களா, சூப்பரான விஷயம்தான். அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய எண்ணிக்கை வந்து இவ்வளோ தான் இருக்கணும்னு குடியரசுத் தலைவர் தீர்மானிக்கலாம், ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், தீர்மானிக்கலாம். இப்போது நீ சட்டப்பிரிவு 216 ஒன்று இருக்கும், அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்துக்கும் தலைமை நீதிபதி, நீதிபதி இதெல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார் இல்லையா, அதுதான் அந்த 216 அப்படின்ற ஆர்டிக்கல், ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ வந்து நீதி வரையறை, இப்போ ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, உச்சநீதிமன்றத்துக்கு 32 ஆர்டிகல் இருக்கும், அது பேராணைகளை, இந்த வகையான பேராணைகளை வந்து அது வந்து வச்சுருக்கோன்னு. அதே மாதிரி உயர்நீதிமன்றத்துக்கும் நீதி பேராணைகள் இருக்குது, தனக்கே உரிய நீதி வரையறை, ஸோ அதுக்கப்புறம் வந்து மேல்முறையீட்டு நீதி வரையறை, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து என்ன ஆர்டிகல் சொல்லுதுன்னா 226, அதாவது அடிப்படை உரிமை மீறுது இல்லை மற்ற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா பேராணைகளை கொண்டு வர்றது. நான் சத்தம்டா சாமி. ஸோ 226 ஆர்டிக்கல் வந்து என்ன பண்ணும், பேராணைகளை உயர்நீதிமன்றங்களுக்கு அளிக்குது. 32 உச்சநீதிமன்றம், ஓகேங்களா. ஓகே, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன நீதி பேராணை இருக்குது, என்ன விட்டோம், ஆட்கொணர்வு, கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, தடை உறுத்தும் நீதி பேராணை, சாரி வரையறை சொல்லிட்டு இருந்தேனா, தனக்கே ஒரு நீதி வரையறை, மேல்முறையீட்டு வரையறை, அதாவது அவங்களுக்கே தனக்கே ஒரு நீதி வரையறைன்னா அவங்ககிட்ட வர கேசஸ்லாம் அவங்க வந்து பார்த்து பண்ணிக்குவாங்க, ஓகேங்களா. மேல்முறையீடு தான் மாவட்டத்திலிருந்து மேலே வர்ற கேசஸ் அவங்க பார்த்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். இதுவே பேராணை அப்படின்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளை உறுத்தும் நீதி பேராணை, தடை உறுத்தும் நீதி பேராணை, தகுதி உணவு நீதி பேராணை, ஆவணக்கேட்பு நீதி பேராணை, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியும். இதில் என்னென்னா என்னென்ன அதிகாரம், கட்டளை உறுத்தும்னா கீழ் நீதிமன்றங்களுக்கு வந்து கட்டளை உறுத்துறது, அந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஓகே ஓகே, முடிஞ்சதுங்களா. ஸோ அடுத்ததான் பார்த்தோம் அப்படின்னா உயர்நீதிமன்றங்கள் இருக்கு இல்லைங்க, அந்த உயர்நீதிமன்றங்களை பதிவேடுகளின் நீதிமன்றம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே தான் வந்து எல்லாமே தீர்ப்புகள் எல்லாமே வந்து அச்சடிக்கப்பட்டு பாதுகாத்து வச்சுருப்பாங்களாம், பின்னாடி யூஸ் ஆகும் ஏதாச்சும் ஒரு கேசஸ்னால் அதை எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீதி புனராய்வுன்னு இருக்கு இல்லையா, அந்த சொல்லு வந்து அரசியலமைப்புல யூஸ் பண்ணலையா, ஓகேங்களா, அந்த சொல்ல அரசியலமைப்புல பயன்படுத்தலை, ஆனால் அதை நம்ம வந்து வச்சுருக்கோம், ஓகேங்களா. இப்போ 226 227 இந்த சட்டப்பிரிவுலாம் பார்த்தோம்னா உயர்நீதிமன்றத்தோட நீதி புனராய்வு அதிகாரத்தை பற்றி வெளிப்படையாக சொல்கிறது. ரெண்டுமே 226 சொல்லுது, 227 நீதி புனராய்வு பற்றி தான் சொல்லுது, ஓகேங்களா. இப்போது உயர்நீதிமன்றத்துக்கு நீதி புனராய்வு கொடுத்துருக்காங்க, அது என்ன பண்ணாங்கன்னா 1976 42வது சட்டத்திருத்தத்தின்படி அதை கம்மி பண்ணிட்டாங்க, கம்மி பண்ணி தடை பண்ணிட்டாங்க. ஆனால் இல்லைப்பா இதுதான் சரி, இதை வந்து நம்ம தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மறு வருஷமே 1977 43வது சட்டத்திருத்தம் ஒன்று கொண்டு வந்து அதை வந்து உயர்நீதிமன்றத்துக்கு நீதி புனராய்வு கொடுக்க சரிதான் அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி அவங்க கிட்ட தானே கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், நம்ம மாநில அரசை முடிச்சிட்டோங்க. ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படித்ததுக்கப்புறம் படிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லிகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.